டாக்ஸ் ஹவுஸ் நிமா வியூவர்ஸ், அடுத்து என்ன சீரியல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஜா சீரியல். ரோஜா சீரியல் லாஸ்ட் எபிசோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம பூஜா இருக்காங்களே அவங்க வந்து வழக்கம் போல் ரோஜா வீட்டுக்குள்ள வந்துடுவாங்க. ரோஜா பூஜா ஆகும்போது தான் எல்லாம் வந்து ஒரு ஜாம் எல்லா வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் இன்டர்ன்ஷிப் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பார். இருந்தாலும் அவங்க வீட்டில் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதாவது பூஜா அந்த வீட்டுக்கு வரக்கூடாது, ஆல்ரெடி இவ்வளோ தான் அந்த வீட்டில் இவ்வளோ ப்ராப்ளம் சொல்லி அவங்க பாட்டி பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அதே நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனு யசோதா இவங்களாம் ரொம்ப கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டே இருக்கும். சேம் டைம் நம்ம பூஜா கிட்ட போயிட்டு நம்ம ரோஜாவும் அர்ஜுனும் எவ்வளோதோ அதான் டபுள் மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வீடு தான் உனக்கு ஏற்ற வீடு, நீ வந்திருக்க எல்லாமே இன்டர்ன்ஷிப்காக கிடையாது, ஒரு வீட்டில் 3,000, அந்த வீட்டோட மரும ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்லே சொல்லி ஆக மொத்தம் பூஜா தான் அந்த வீட்டு ரெண்டாம் மருமன்னு அவங்க சொல்கிறாங்களா நம்மகிட்ட. இப்படியான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். அடுத்த சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்டரோட ஒய்ஃப் இருக்காங்க தெரியுமா, அவங்க போயிட்டு சந்திரகாந்தா கிட்டே டேரெக்டாக மூவ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி செல்லதுரைன்னு சொல்லிட்டு ஒரு சோப்பலாங்க செய்ய இருப்பார், அவர்கிட்ட நீ என்ன கேஸ் கொடுத்தாலும் நான் எடுக்கவே மாட்டேன், அப்படி தான் என்ன கொடுத்த ரோல் அதுதான் சொல்லிட்டு அவர் இருப்பார். நீ என்ன தான் அப்படி இருந்தாலும் சந்திரகாந்தான்னு ஒரு மேடம் இருக்காங்க, அவங்க பெண்களுக்கு எதிராக நடக்கிற எல்லா அநீதியும் தட்டி கேட்டு கதை ஒட்சி தள்ளி அப்படியே நீதியை வாங்கி கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சந்திரகாந்தா ஒரு பங்கு இருப்பாங்க. ஆக மொத்தம் சந்திரகாந்தா கிட்ட அந்த கேஸ் போயிடும். இதனால சந்திரகாந்தா ரொம்ப கோவம் ஆயிடுவாங்க. என்ன அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி சந்திரகாந்தாவோட ஹஸ்பண்ட் என்ன கதைன்னு தெரியல, அது ஆகும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கிட்டாலும் நெகட்டிவ்ல ஒரு காப்பி போடுவாங்க. சந்திரகாந்தா போய்ட்டு ஷூட் பண்ணுவாங்க ரெண்டு பேரை, அதில் யார் இறந்து போவாங்களாம் தெரியாது. ஆக மொத்தம் என்ன கதை அப்படின்னா, சந்திரகாந்தோட ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் எங்கே போயிட்டாருன்னு வச்சுங்களேன். ஸோ அப்பா இல்லாமல் குழந்தை வளர்த்துருக்காங்க சந்திரகாந்தா. சேம் டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, விக்டோரோட ஒய்ஃப் அதே பாயிண்ட் ஆஃப்ல போய் தாக்குவாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணு டெய்லி கேட்குறா அப்பா எங்கே, அப்பா எங்கன்னு கேட்குறா. அவங்க இல்லாமல், அதாவது அவங்க அப்பா எங்கே இருக்காங்கன்னு சொல்லாமல் நாங்கள் அவங்கள வளர்க்குற ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அழுவாங்க. இதனால காண்டா வர சந்திரகாந்தா என்ன நடந்துச்சு, யார் கடைசியாக கூட்டி போனாங்க அர்ஜுன் மேலே சொல்லிடுவாங்க. ஸோ அர்ஜுன் தான் கூட்டி போனாரா, அர்ஜுனை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி அர்ஜுன் மேலே காண்டாயிடுவாங்க. ஏன்னா அர்ஜுனுக்கும் சந்திரகாந்தாக்கும் ஆல்ரெடி தீர்க்க வேண்டிய கணக்குகள் நிறையா இருக்குல்ல, அதனால இப்படியே விஷயம் போயிட்டே இருக்கும். அடுத்த சீன் என்ன அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, சந்திரகாந்தா வந்து அர்ஜுன் கால் பண்ணி கூப்பிடுவாங்க. நம்ம அர்ஜுன் என்ன பண்ணுவாங்க, சொல்லுங்க சந்திரகாந்தா அப்படிங்கும்போது, மிஸ்ஸஸ் சந்திரகாந்தா நான் வந்து இன்ஸ்பெக்டராக பேசுகிறேன் அப்படின்றாங்க. ஓ சூப்பர், சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி உங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை நான் பார்க்கணும், ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பிஏ நவீன் இருப்பார், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க அப்படின்வாங்க. இதுக்கு நான் அவர்கிட்ட வாங்கணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் பிஸியாக இருக்கார், ஒன் வீக் வந்து சார் பிஸி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவான். இருந்தாலும் உங்களுக்கு அர்ஜென்ட்னா நீங்கள் என் பேரை சொல்லுங்கள், நான் வந்து ஒரு ரெண்டு நாளில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அப்படின்வாங்க. யோ நான் ஒன்றும் ஒன்றே பார்க்க வரல, நான் உங்கள் கிளைண்ட் இல்லை, நீ தான் என்னோட அக்யூஸ்ட் பதவி அப்படின்றாங்க. என்னது நான் அக்யூஸ்டா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் விக்டரோட ஒய்ஃபோ மேலே கேஸ் போட்டிருக்கு அப்படின்றாங்க. என்ன தைரியம் தான், விக்டரோட ஒய்ஃபை மேலே கேஸ் போட என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ ஸ்டேஷன் எதாக இருந்தாலும் பேசிக்க பண்ணுறாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் டேரெக்டாக சந்திரகாந்தா ஸ்டேஷன் போயிடுறாரு. போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம அர்ஜுன் வந்து சேர் எடுத்து போட்டு உட்காந்துறாரு. உட்காந்தக்கப்புறம் சந்திரகாந்தா எந்திரிச்சிறாங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் அர்ஜுன் சொல்கிறார், நீங்கள் முன்னாடி உட்காந்தே பேசலாம், ஐ டோன்ட் அப்ஜெக்ட் அப்படின்றாங்க. உடனே அர்ஜுன் அப்படின்றாங்க, சாரி மிஸ்டர் அர்ஜுன், கிவ் யர் ரெஸ்பெக்ட், டேக் மீ யர் ரெஸ்பெக்ட் சம்திங் ஏதோ ஒரு இங்கிலீஷில் சொல்லுவார். நானும் உங்களை சந்திரகாந்தான்னு சொல்கிறது ரொம்ப நேரம் ஆகாதுன்றாங்க. சரி வந்த விஷயத்துக்கு பேசுவோம், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, விக்டர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. எந்த விக்டர்னு கேட்கும்போது, நீங்கள் லாஸ்ட்டாக வீட்டிலேருந்து கூட்டி போனீங்களா அந்த விக்டர் அப்படின்னு. நீங்கள் கேட்குற மாதிரி விக்டரை வந்து நான் தான் கூட்டு போனேன், ஏன்னா விக்டர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுனால கூட்டி போனேன்றாங்க. விக்டர் நீ தானே கொண்ண அப்படின்றாங்க. விக்டரை நான் கொள்ளலை, விக்டர் வந்து என் இடத்துல பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் விக்டரை கூட்டி போனேன். பட் என்ன நடந்துச்சுன்னா, போகும்போது சாட்சியோட ஆளுங்க வந்து என்னை கன் பாயிண்ட்டில் வச்சுட்டு விக்டர் தூக்கிட்டு போயிட்டேன்றாங்க. இப்படியே விஷயம் போயிட்டே இருக்கும்போது, சரி இப்போ சாட்சிக்கிட்ட தான் இருக்காங்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்குது அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன் நல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன கதை அப்படின்னா, அந்த பையா கணேஷ் கொலை வழக்கில் விக்டர் ஈடுபட்டுருங்க அப்படின்னு. பையா கணேஷ் கொலை வழக்கு தான் ஆல்ரெடி ஒருத்தன் வந்து தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கானே அப்படின்றாங்க. ஆல்ரெடி ஒருத்தன் தண்டனை அனுபவிச்சாலும் அவன் உண்மையான அக்யூஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம அர்ஜுன் வாதாடிக்கிட்டே இருக்காரு. சரி நிப்பாட்டு, உண்மையை சொல்லி என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது, பையா கணேஷ்னு ஒருத்தர் இருந்தார், அவரை கொலை பண்ணது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்டர், அதில் யார் யார் தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுவுக்கும் சாக்சியும் தொடர்பு இருக்குது. இந்த ஒரு கொலகார பொண்ணு, கொலைப்பள்ளி இருக்க பொண்ணு, கொலை தண்டனை வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் அனுவும் அஸ்வினும் சேரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டெப் எடுத்துட்டுருக்கேன். ஆனால் இது புரியாமல் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணி சொல்லி கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டீங்கன்றாங்க. ஓ நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் நல்லா இருக்குது, பட் இதை நம்பருக்கு நான் தயாரில்லைன்றாங்க. ஒருத்தன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது அதில் எது உண்மை எது போயின்னு போலீஸ்காரன் கண்டுபிடிச்சாலும் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா உங்களுக்கு காக்கி எனக்கு கருப்பு, மித்தபடி நம்ம பண்ணுறது எல்லாமே என்கொயரி தான் சொல்லி அவங்க பேசிட்டே இருப்பாங்க. சரி இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுகிற விஷயத்த கோர்ட்டில் போய் பேச வேண்டியதானே இந்த நியாயத்தெல்லாம் அப்படின்றாங்க. கோர்ட்டில் போய் இதெல்லாம் பேசினா நான் மட்டும் தான் நிற்பேன், கேஸ் நிற்காது அப்படின்றாங்க. ஸோ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் சொல்ல வரேன், நல்லா கேட்டுக்கங்க, இந்த விஷயத்தில் விக்டரை நான் கடத்திட்டு போனேன், பட் என்கிட்ட வந்து சாட்சி கடத்திட்டு போனான் அப்படின்றாங்க. இப்போ சாட்சியை தூக்கினா விக்டர் எடுத்துடலாமான்னு கேட்குறாங்க, அதான் கிடையாது, இப்போ விக்டர் சாட்சி கிட்ட கிடையாது அப்படின்றாங்க. என்ன அர்ஜுன் புது கதையை கிளப்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்நேரம் விக்டர் சாக்சி கையில இருந்தா ஒன்னு விக்டரை கொண்டிருப்பா, இல்லாட்டி நான் தூக்கியிருப்பேன், ஆனா சாக்சி கிட்டே இல்லை என்கிட்ட இல்லை, நடுவில் எவனோ விக்டரை தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஓப்பன் ஆகுது. ஸோ சந்திரகாந்தா என்ன பண்றாங்க அப்படின்னா, யோசிச்சே இருக்கும்போது அர்ஜுன் ஒரு செய்ய சொல்றாரு, இதுல நீங்க நாங்களும் கொஞ்சம் பாண்டிங் போட்டா யார் அக்யூஸ்டுங்கிற கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூஜா இருக்காங்கல்ல, பூஜா கிட்ட வந்து நம்ம அஸ்வினோட அம்மா போய் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூஜா பூஜா இப்போ நீ
ஃபோன் பேசினா தெரியாமல் மட்டும் கேட்டேன் என்னை மன்னிச்சு. சேம் டைம் அஸ்வின் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான் தெரியுமா, நானே வந்து பர்மிஷன் கொடுக்குறேன் நீங்கள் ரெண்டு பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு அந்த அணுவை சுத்தமாக பிடிக்கல. சேம் டைம் என்னாச்சுன்னா அவனோட பர்த்டே என்னைக்கு அவன் இந்தியா வந்தானா, இந்தியா வந்தப்போ உன்னை வந்து நேராக பார்த்துருக்கான் பட் நீ பேசலை, அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற காரணத்தினால அவன் கடல் இறங்கி சாக போயிட்டான்னு சொல்கிறாங்க. அதை காமிக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம அஸ்வின் கடலுக்குள்ளே இறங்கின சீன்லாம் காட்டுறாங்க. நல்ல வேலை அர்ஜுன் அவனை காப்பாற்றிட்டான், அர்ஜுன் மட்டும் காப்பாற்றலாம் நேரம் என் பிள்ளைய ஐயோ இந்த வார்த்தையை வாயில் சொல்லவே முடியலாமா அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருப்பாங்க. இது மட்டும் இல்லை, நிறைய நேரத்தில் உன்னை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு டைம் இப்படி தான் என்ன பண்ணிட்டான், கையை வந்து கத்தியால் கிழிச்சிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து பூஜான்னு சொல்லி எழுதியெல்லாம் வச்சுட்டான். இதை பார்க்கும்போது ஒரு பெத்த தாயை எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, நீ ஏமா இப்படி பண்ணுற, நீ அஸ்வினை ஏற்றுக்கமா, எனக்கு எந்த வித குழப்பமும் இல்லை, நானே மனசார சொல்கிறேன் நீ ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு ப்ளீஸ்ன்னு சொல்லி அவங்க கெஞ்சி கூத்தாடிட்டு அந்த இடத்துல போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பூஜா என்ன பண்ணுறாங்கன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு அந்த கபோட திறக்கிறாங்க, கபோட திறந்தால் ஓப்பன்லேயே நம்ம பூஜாவோட ஃபோட்டோ இருக்குது. அப்பாடான்னு சொல்லி சாமி கும்பிட்டு அடுத்த ஒரு டப்பா எடுக்கிறாங்க, டப்பா எடுத்து அந்த டப்பாக்குள்ள தோடு. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரே எல்லையில் ரெண்டு பேரும் குடிச்ச ஸ்டார் ரெண்டு ஸ்டார் இருக்குது. அப்புறம் டெய்ரி மில்க் கவர் ஒரு ஃபைவ் ஸ்டார் கவர், தென் சின்ன ஒரு ஹேர்பின் ரோஜா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு வந்து ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு ஒரு மெமரிஸாக ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தானா ஸோ இன்னும் நம்மளை வந்து அஸ்வின் லவ் பண்ணிருக்கான் போலன்னு சொல்லி இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணிட்டு அதுக்கு கபோட மூடிட்டாங்க, கபோட மூடிட்டு அந்த பெட்டில் வந்து உட்காறாங்க. உட்காந்துட்டு ரெண்டு பில்லோ எடுத்து மடியில் வைக்கிறாங்க, அந்த பில்லோ கீழே ஒரு லெட்டர் இருக்குது, அந்த லெட்டர் எடுத்து பார்த்தா அதில் பூஜான்னு சொல்லி ரத்தத்தில் எழுதின அந்த பேர் இருக்குது. இதை பார்க்குற அவங்களுக்கு அந்த அஸ்வின் கையை கழிச்சிட்டு அந்த சீன் வந்து ஞாபகம் வருது. ஞாபகம் வந்தோன்னா நம்ம பூஜா அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சாங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்குமோ அந்த பக்கம் அஸ்வின் கீழேருந்து மேலே வராது. இதை பார்க்குற பூஜா என்ன பண்ணானோ ஓ அஸ்வின் வரா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இங்கேருந்து ஓடுவாங்க. ஒரு நேரம் அஸ்வின் அங்கேருந்து வருவாங்க, வந்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பூஜா வந்து அஸ்வினை ஹக் பண்ணிடுவாங்க. இதான்ட்டா நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டே இருக்கலாம். டக்குனு ஹக் பண்ணிட்டு நம்ம அஸ்வின் கிட்ட பூஜா பேசுவாங்க, ஏன் அஸ்வின் இப்படி பண்ண, நான் சொல்கிற நல்லா கேளு, வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்தில் தான் இருக்கணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சேர்ந்து வாழ்ந்தாலும் ஒன்றா வாழ்வோம், செத்தாலும் ஒன்றா சாவோம், என்னை விட்டு நீ எப்படி சாக போன அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நம்ம அஸ்வின் ஒன்றுமே புரியல என்னடா அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஆல்ரெடி அஸ்வினை ரொம்ப ரிஜெக்ட் பண்ணி பேசினவங்க தானே பூஜா, அவங்க வீட்லேயும் சரி அவங்க அம்மா கிட்டேயும் சரி அப்பாக்கிட்டையும் சரி பாட்டிக்கிட்டையும் சரி எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் பேசினாங்க. ஏன் ரோஜா அர்ஜுன்கிட்டே அப்படி தான் பேசினாங்க. ஸோ இப்படி பேசணும்னு அஸ்வின் ஷாக் தாங்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சில சில சின்ன சண்டைகள் செல்ல சண்டைகள்லாம் போட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இவங்க ஹக் பண்ணி நின்றுட்டே இருக்கும்போது கீழேருந்து பாட்டி மாடிக்கு வராங்க, மாடிக்கு வந்து இந்த காட்சியை பார்த்துறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அஸ்வினே அஸ்வின் கூப்பிட்றாங்க, பட் அஸ்வின் திரும்பல, ஏ அஸ்வின் அப்படின்னு டக்குனு திரும்பிடுறாங்க. இந்த கன்றாவியான காட்சியை பார்க்குறதுக்கு நான் வந்தேனா, நீ இதுக்கு தான் அந்த வீட்டுக்குள்ள வந்து சொல்லி இந்த பிரச்சனை அப்படியே பெருசாகிறாங்க. பெருசாகிட்டு மறுமாலே மறுமாலேனு கூப்பிட்றாங்க, பட் எல்லாம் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அஸ்வினோட அம்மா வந்துடுறாங்க, இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிமோ, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடந்துச்சா அந்த கர்மத்தை எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து மேலே வந்த வரும்போது ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பூஜா எடுத்துட்டாங்க. ஏண்டி இது என்ன வீடு நினச்சியா இல்லை நீ கட்டி பிடிச்சி நிற்கிற க்ளப்னு நினச்சியா, பிச்சைக்கார குடும்பம் உனக்கு கோடீஸ்வரம் மாப்பிள்ள கேட்குதா, சரி சரி நீ இன்னும் நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துதான் தெரிஞ்சிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி மறுபடியும் பூஜாவை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க. நீ என்ன தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருந்தாலும் வரும்போதே உன் காலை உடச்சுருந்தா சரியாக வந்திருக்கும், தயவு செஞ்சு இந்த வீட்டு விட்டு வெளில போடின்றாங்க. உடனே நம்ம பூஜை எதுவுமே பேசாமல் நின்றுட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பாட்டி வந்து பூஜாவை தர தர தரம்னு இழுத்து போய் கீழே தள்ளி விடுறாங்க. கீழே தள்ளி விட்டோன்னா அங்கேருந்து வந்து ரோஜாவும் பூஜா பூஜா அப்படி வரே பின்னாடி போ பின்னாடி போன்னு சொல்லி பாட்டி மிரட்டுறாங்க. நம்ம பூஜா யாருமே தூக்கல, பூஜா அந்த இடத்துல அப்படியே விழுந்தே கிடக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அஸ்வின் அங்கேருந்து வந்துடுறாரு. அஸ்வின் வந்துட்டு பூஜாவை தூக்குறாங்க, தூக்கிட்டு என்ன பாட்டி இப்படி மிருகத்தனமாக நடந்துக்கிறீங்க அப்படின்றாங்க. நீ மட்டும் என்ன மனுஷத்தன்மையாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு பக்கம் கேட்குறாங்க. ஆமாம் நான் மனுஷன் தான், நான் சொல்கிறேன் நல்லா கேளுங்க அப்படின்றாங்க. என்ன நல்லா கேட்குறது, பத்திரிக்கை அடிச்சாச்சு ஊர் ஃபுல்லாக பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டாச்சு, உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பைத்தியமாக வந்து இங்கே கிடக்கிறான், நீ என்னன்னா இன்னொருத்தில் கட்டி பிடிச்சி நடுவீட்டுக்குள்ளே நிற்கிறேன் அப்படின்றாங்க. நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு அனுபவ கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ஆல்ரெடி என்ன நடக்குது அப்படின்னா நம்ம பூஜா வந்து பாட்டி படிக்கட்டில் இறக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போதே நம்ம அணு வந்து அஸ்வினை பிடிச்சிருவாங்க. கீழே போகாதீங்க மாமா கீழே போகாதீங்க மாமா, விடு அணு விடு அணுன்னு சொல்லிட்டே இருப்பார். பட் வந்து அவங்க விடவே மாட்டாங்க. நீ விடலானா என்ன நான் விடுறேன்னு சொல்லிட்டு நம்ம அஸ்வின் ஓங்கி கண்ணத்தில் ஒரு விடு விட்டுட்டு கீழே வந்துடுவாரு. ஸோ அந்த அழுகையிலே அணு ஒரு பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அணு இதை நினச்சி தான் ஃபீல் பண்ணி அழுகிறாங்கன்னு சொல்லி பாட்டி ரொம்ப எமோஷனாக பேசிட்டே இருக்கும்போது டக்குனு அஸ்வின் என்ன சொல்லிடுறானே, எனக்கு அணுவை கல்யாணம் பண்ணி விருப்பம் இல்லை, நான் இதை தான் ஸ்டார்டிங்லன்னு சொல்கிறேன் நீ யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படி, நீங்கள் அணுவை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது, நான் பூஜாவை தான் விரும்புகிறேன், பூஜாவை என்ன தான் விரும்புகிறா, ரெண்டு பேர் நாங்கள் விரும்புகிறோம், முடிஞ்சால் எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க, இல்லையா நீங்கள் ஒதுங்கி நில்லுங்க நாங்கள் பார்த்துக்கிறேன் வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஃப்ரீ ஆகி நின்றாங்க. அடுத்த எபிசோடில் நம்ம பூஜா கிட்ட அடுத்தடுத்து வீட்டில் உள்ள பிரச்சனை பண்ணுறாங்களா, இதனால் அஸ்வின் பூஜாக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வீட்டில் பிரச்சனை பண்ணுறாங்களா, இல்லை பூஜாவே களத்தில் இறங்கி எல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிடுறாங்களா அப்படிங்கிற ஒரு பக்கம் போக, சந்திரகாந்த் அந்த பையா கணேஷ் கொலை வழக்கை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிச்சு அணுதான் அதோட உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வர எபிசோட்ஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டாக்ஸ் ஆஃப் சினிமா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.